நம் வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய யுத்தங்கள், செய்யக்கூடாத யுத்தங்கள் என்று வேதம் சொல்கிறது. அநேக யுத்தங்களை நாம் சந்திக்கிறோம். எந்த யுத்தங்களை கர்த்தருடைய கிருபையினால் நாம் முன்னேறி செல்ல வேண்டும், எவைகளை தவிர்க்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை நீங்கள் வாகனத்தில் போகும்போது திடீரென்று யாரோ ஒருவர் உங்களை கட் பண்ணி கொண்டு அப்படியே போகலாம். உங்களுக்கு உடனே தோண்டலாம், இவன் என்னது தேவையில்லாமல் நம்மளை கட் பண்ணுறான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அவரை முந்தலாம், அவர் உங்களை முந்தலாம். அந்த நாள் முழுக்க உங்களுக்கு தேவையில்லாத பதட்டம், தேவையில்லாத வேதனைகள், எரிச்சல்கள். நீங்கள் ஆஃபீஸில் வந்து ஒருவேளை மற்றவங்கள்ட்ட யார்ட்டையாவது நீங்கள் தேவையில்லாத வாக்குவாதங்களில் கூட ஈடுபடும்படிக்கு அந்த சோதனைகள் உண்டாகிறது. அப்படிப்பட்ட நபர்களை, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நாம் வாழ்கின்ற இந்த உலகம் ஒரு விழுந்து போன உலகம் என்று வேதம் சொல்கிறது. இந்த விழுந்து போன உலகத்திலே நாம் பல்வேறு சவால்களையும், யுத்தங்களையும், சத்தங்களையும் சந்திக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த விழுந்து போன உலகத்திலே கர்த்தர் நம்மை ஜெயத்திற்காக அழைத்திருக்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்கிறது, நாம் இந்த உலகத்திலே அவருடைய கிருபையினால் யுத்தங்களை மேற்கொள்ள முடியும். இஸ்ரவேல் மக்கள் விடுதலை செய்யப்பட்டு அவர்கள் 20 லட்சத்திற்கும் மேலானோர் அவர்கள் வந்தபொழுது அவர்களுக்கு முன்பாக இருந்தது என்னவென்றால் செங்கடல். அவர்கள் பின்னாக திரும்பி பார்த்தபொழுது பாரோனின் ரதங்கள், சேனைகள், மிகப்பெரிய குதிரை வீரர்கள், பலம் பொருந்திய இராணுவ சேனை அவர்களை துரத்தியது. அவர்கள் பயந்து நடுங்கினார்கள். மோசே கர்த்தரை நோக்கி முறையிட்டான். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், உன் கையில் உள்ள கோலை நீட்டு ஜனங்களை விடுவிக்க முடியும் என்று சொன்னான். அப்பொழுது அவன் சொன்னான், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், யுத்தம் கர்த்தருடையது என்று சொன்னான். அவன் சொன்னி அந்த கோலை நீட்டிய பொழுது அந்த கடல் பிளந்தது. அவர்கள் யாவரும் சமுத்திரம் பிளந்த பிறகு வெட்டாந்தரையில் நடப்பதைப் போல அவர்கள் நடந்து போனார்கள். அன்பானவர்களை, யுத்தத்தை கர்த்தர் செய்தார். நம் வாழ்க்கையில் யுத்தங்கள் வருகிறது. எப்படிப்பட்ட யுத்தங்களை நாம் செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட யுத்தங்களில் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார், எப்படிப்பட்ட யுத்தங்களை நாம் தவிர்க்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளில் உங்களோடு பேச விரும்புகிறேன். நம் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய யுத்தங்கள், செய்யக்கூடாத யுத்தங்கள் என்று வேதம் சொல்கிறது. அநேக யுத்தங்களை நாம் சந்திக்கிறோம். எந்த யுத்தங்களை கர்த்தருடைய கிருபையினால் நாம் முன்னேறி செல்ல வேண்டும், எவைகளை தவிர்க்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை நீங்கள் வாகனத்தில் போகும்போது திடீரென்று யாரோ ஒருவர் உங்களை கட் பண்ணி கொண்டு அப்படியே போகலாம். உங்களுக்கு உடனே தோண்டலாம், இவன் என்னது தேவையில்லாமல் நம்மளை கட் பண்ணுறான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அவரை முந்தலாம், அவர் உங்களை முந்தலாம். அந்த நாள் முழுக்க உங்களுக்கு தேவையில்லாத பதட்டம், தேவையில்லாத வேதனைகள், எரிச்சல்கள். நீங்கள் ஆஃபீஸில் வந்து ஒருவேளை மற்றவங்கள்ட்ட யார்ட்டையாவது நீங்கள் தேவையில்லாத வாக்குவாதங்களில் கூட ஈடுபடும்படிக்கு அந்த சோதனைகள் உண்டாகிறது. அப்படிப்பட்ட நபர்களை, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் தவிர்த்து விட வேண்டும். அன்பானவர்களே, தாவீது ராஜாவை குறித்து உங்களுக்கு சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17 அதிகாரத்தில் இந்த சம்பவங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் யாவரும் ஒன்று கூடி அவர்கள் பெலிஸ்தீர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணும்படி வந்திருக்கிறார்கள். பெலிஸ்தியரும் அவர்களுக்கு எதிராக நிற்கிறார்கள். அப்பொழுது பாருங்கள், பெலிஸ்திய இராணுவத்திலிருந்து ஒரே ஒரு நபர், அந்த கோலியாத் என்ற நபர் எழுந்து வந்து அவர்களுக்கு முன்பாக சவால் விடுக்கிறான். உங்களில் ஒருவன் என்னிடத்தில் யுத்தம் பண்ண வேண்டும் என்று, அவன் என்னை ஜெயித்தால் நாங்கள் உங்களுக்கு அடிமைகள், நீங்கள் எங்களிடம் தோற்றுப்போனால் நீங்கள் யாவரும் எனக்கு அடிமைகள் என்று சொல்லி அவன் சத்தம் போடுகிறான். 40 நாளாக அவன் வந்து அந்த ஜனங்களுக்கு விரோதமாய் கொக்கரித்து அவர்களை அவமானப்படுத்துகிறான். அந்த நேரத்தில் தாவீது அந்த இடத்திற்கு வந்தார். அந்த இடத்துல வந்தபொழுது அவன் சொல்லுகிற அந்த கூக்குரலை கேட்டு, இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களையும் இஸ்ரவேலின் தேவனையும் நிந்திப்பதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத மனுஷன் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறான். சொல்லிவிட்டு அவன் செய்கிறதை நீங்கள் பார்க்க வேண்டும். இவனை கொன்று போடுபவர்களுக்கும் இவன் மேல் உள்ள இந்த பரியாசத்தை நீக்குபவர்களுக்கும் என்ன செய்யப்படும் என்று அவன் கேட்கிறான். அந்த அளவிற்கு தாவீதின் உள்ளத்தில் அவனுடைய இகழ்ச்சியை குறித்த மிகுந்த கோபம் உண்டாகிறது. அந்த யுத்தத்தை அவன் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான்.
அவன் அப்படி நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய சகோதரனாகிய எலியாப் அங்கு வந்து சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான் என்றால், சில ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறாயே, அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டு அவைகளை பராமரித்து கொள்ளாமல் நீங்கள் வந்து என்ன செய்கிறாய், உனக்கு எவ்வளவு அகங்காரம், உனக்கு எவ்வளவு துணிகரம் என்று சொல்லி தாவீதை அவன் மிகுந்த கடினமான வார்த்தைகளினால் குற்றம் சாட்டுகிறான். அன்பானவர்களே, இந்த நேரத்தில் அவன் எலியாப் சொல்கிற வார்த்தையை கேட்டு என்ன செய்திருக்கலாம், எலியாப் சொல்கிற அந்த பரியச வார்த்தைகளுக்கு அவன் பதில் பேசியிருக்கலாம். தாவீது அது அப்படி செய்யவில்லை. எலியாப் சொன்னதை அவன் கேட்கவில்லை. கோலியாத் ஜனங்களை நிந்தித்ததை கேட்டான். அவன் செய்ய வேண்டியது எந்த யுத்தம் என்று அவன் அறிந்திருந்தான். எலியாபின் பரியாச வார்த்தைகளில் அவன் யுத்தம் செய்யாமல் கோலியாத் இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்ததை குறித்தே அவன் யுத்தம் செய்ய வேண்டும் என்று நினைத்தான். உங்கள் வாழ்க்கையிலும் கூட பரியாச வார்த்தைகளை சொல்லுகிறவர்கள் உங்களை நோக்கி பரியாச காரியங்களை பேசலாம். உனக்கு எங்கே ப்ரமோஷன் வரப்போகிறது, உன் வாழ்க்கையில் எப்படி முன்னேற்றங்களை காணப்போகிறாய், உன் வாழ்க்கையில் நிச்சயமாய் வெற்றி பெற முடியாது, உனக்கு எங்கே இது நடக்கப் போகிறது என்று சொல்லி உங்களை எள்ளி நகையாடலாம். அப்படிப்பட்ட மனிதர்களோடு நீங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அந்த யுத்தங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். கோலியாத் சொல்லுகின்ற இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளை குறித்த யுத்தத்தையே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு தேவையான சவால்களை நீங்கள் ஜெயிக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திலே வருகின்ற யுத்தங்களை நீங்கள் கர்த்தருடைய கிருபையினால் ஜெயிக்க வேண்டும். தாவீது செய்தது அதுதான். அவன் ஓடிப்போய் கோலியாத்தின் முன்பாக சொன்னான், நீ இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறாய், எங்களுடைய யுத்தம் கர்த்தருடையது, நான் பட்டயத்தினால் வரவில்லை, அவருடைய நாமத்தினால் வருகிறேன் என்று சொல்லி அவன் கல்லை விட்டியறிந்தான். அவன் தலையில் அடிபட்டு அவன் முகம் குப்புற முன்னாக விழுந்து அவன் தரையில் சாய்ந்து போனான். எலியாபிட்ட அவன் பேசிட்டு இருந்தா ஒரே நாளில் தேசத்தினுடைய தலைவனாக மாறியிருக்க முடியாது. அன்பானவர்களே, உங்களை சுற்றி நடக்கிற பேச்சுகளுக்கும் சத்தங்களுக்கும் இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் தவிர்க்க வேண்டிய யுத்தங்கள் பக்கத்தில் நடப்பது, உங்களை பிடித்து இழுக்கிற யுத்தங்கள், உங்களை பிடித்து இழுக்கிற யுத்தங்களை தவிர்த்து போடுங்கள். உங்களை முன்னேற்றி உங்களை உயர்த்தக்கூடிய யுத்தங்களிலே கர்த்தருடைய கிருபையினாலே முன்னேறி செல்லுங்கள். அந்த ஒரு கல்லில் ஒன்றுமில்லை, அந்த ஒரு கல்லில் தேவனுடைய வல்லமையும் அபிஷேகமும் இருந்தது, அந்த கோலியாத்தை சாய்த்தது. அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில தேவ திட்டத்திலே உங்களை முன்னேற்றி செல்லுகின்ற சவால்களிலே நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். அவைகளை தேவ துணையோடு ஜெயித்து முன்னேறுங்கள். நெகேமியா அலங்கத்தை கட்டுவதற்காக அவன் புறப்பட்டு வந்தான். அவனுடைய நோக்கம் அலங்கம் கட்டுவது. அலங்கத்தை 52 நாட்களில் அவன் கட்ட வேண்டும். 52 நாளில் அவன் கட்ட நினைத்த பொழுது அந்த இடத்தில் இருந்த சன்பலாத்தும் தொபியாவும் நெகேமியாவை பார்த்து கேலி பேசினார்கள். நீ என்ன சுவரை கட்டுகிறாய், என்ன அலங்கத்தை கட்டுகிறாய், உன் அலங்கத்தில் ஒரு நரி ஓடி போகும்பொழுது அலங்கம் இடிந்து விழும் என்று சொல்லி எள்ளி நகையாடினார்கள். அலங்கத்தை குறித்து அவர்கள் கேலி பேசினார்கள். நெகேமியா அவர்களுக்கு பதில் சொல்லிக்கொண்டு தன்னுடைய நேரத்தை அவன் வீணடிக்க விரும்பவில்லை. மாறாக என்ன செய்தார், அலங்கத்தை கட்டுவதில் தீர்மானமாக இருந்தார். ஜபம் செய்து அலங்கத்தை கட்டி எழுப்பினார். 52 நாட்களில் அலங்கம் கட்டி எழுப்பும்படிக்கு தேவன் அவனுக்கு உதவி செய்தார். கர்த்தர் உங்களுக்கும் அப்படியே செய்வார். உங்களுடைய திட்டங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கின்ற இலக்குகளுக்கும் விரோதமாய் வருகிற தடைகளை தாண்டும்படிக்கு அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், அவர் உங்களுக்காக ஜெயம் கொடுப்பார். சன்பலா தொபியா என்ற மனிதர்களுடைய வாழ்க்கைகளையும் அவர்களுடைய வார்த்தைகளையும் நீங்கள் நிச்சயமாக புறந்தள்ள வேண்டும். தவிர்க்க வேண்டிய யுத்தம் இது. செய்ய வேண்டிய யுத்தம் உங்கள் இலக்கை நோக்கி அடைவது, அதில் முன்னேறுவது. நிச்சயமாக நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், யுத்தம் கர்த்தருடையது. உங்களுக்கான இலக்குகளை அடைவதிலே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், யுத்தம் பண்ணி உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கோலியாத்தை வீழ்த்துகிறதை பார்ப்பீர்கள். உங்களுக்கு முன் உள்ள மிகப்பெரிய சவால்களை ஜெயிப்பதை பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவதை நீங்கள் கண்டு ஓ நீங்கள் பரவசமடையப் போகிறீர்கள். எகேமியாவைப் போல அலங்கத்தை கட்டி எழுப்புவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் உள்ள காரியங்களை கட்டி எழுப்பப் போகிறீர்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்யப்போகிறார். அசாதாரண காரியங்களை கொண்டு உங்களை கொண்டு செய்யப்போகிறார். பார்த்திராத நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வந்து அதை பிறருக்கு கொடுக்கும்படி செய்யப்போகிறார். கர்த்தர் உங்களை உயர்த்தப் போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். கர்த்தர் உங்களை நன்மையினால் நிரப்பப் போகிறார். அல்லேலூயா.
அதை செய்வதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அமேன். நாம் ஜெபிக்க போகிறோம். செய்ய வேண்டிய யுத்தம் எதுவென்றால், தேவன் வைத்திருக்கின்ற இலக்குகள், திட்டத்தில் முன்னேறி செல்கின்ற காரியங்களிலே யுத்தம் செய்ய வேண்டும். செய்ய வேண்டாத யுத்தங்கள் எதுவென்றால், தேவையில்லாத பரிகசிப்புகள், தேவையில்லாத அவமான சொற்களை தவிர்த்து விட்டு, தவிர்க்க வேண்டிய யுத்தங்களாய் அவைகளை நீங்கள் கருத வேண்டும். உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு தான் உங்களுக்கு நேரம் இருக்குது, எனர்ஜி இருக்கு. மற்றவங்களோட சண்டைகள், அவர்கள் சொல்லுகிற பரியாச பேச்சுகளை கேட்டு அதனால் புலம்பி அழுது உங்கள் நேரத்தை வீணடிக்க உங்களுக்கு நேரம் இல்லை. அன்பானவர்கள், நமக்கு அது நேரம் இல்லை. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யப்போகிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யப்போகிறார். அமேன். நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும். ஆண்டவரே, ஒரே நாளில் தேசத்தின் தலைவனாக தாவீதை மாற்றினதைப் போல உம்முடைய அற்புத அபிஷேகம் பிள்ளைகளை நிரப்பட்டும். அவன் எப்போதும் உம்மை அவனுக்கு முன்பாக வைத்து கொண்டிருந்தான். அப்படியே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் உம்மை அவர்களுக்கு முன்பாக வைத்திருக்கட்டும். உம்முடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள, உம்மையை சார்ந்து கொள்ள அவர்களுக்கு கற்றுத்தாரும். தாவீது உம்மையே நம்பி உம்முடைய அபிஷேகத்தினால் நிறைந்தபடினாலே திடீரென்று கோலியாத்தை வீழ்த்தி தேசத்தின் தலைவனாக மாறினான். அதே போல எங்கள் யுத்தங்களை நாங்கள் ஜெயிக்கத்தக்கதாக சரியானபடி அவைகளை கண்டுகொண்டு ஜெயிக்க உதவி செய்யும். தேவையற்ற மனிதர்களின் அவச்சொற்களையும் கீழ்த்தரமான வார்த்தைகளையும் கண்டு நாங்கள் கலக்கமடையாதபடி அவைகளை தவிர்த்து போட உதவி செய்யும். நீர் அப்படி செய்கிறபடியால் கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இரண்டு வகையான யுத்தங்களை குறித்து சொன்னேன். செய்ய வேண்டிய யுத்தம், தவிர்க்க வேண்டிய யுத்தம். செய்ய வேண்டிய யுத்தம் எதுவென்றால், உங்களில் வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற இலக்குகளை அடைவதற்கு நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் யுத்தங்களை செய்யுங்கள். கர்த்தரதில் இருப்பார். தவிர்க்க வேண்டிய யுத்தம் என்றால் பரியாச பேச்சுகள், உங்களை பிடித்து இழுத்து தள்ளுகிற மனிதர்களின் அவச்சொற்கள், தவிர்த்து விடுங்கள். அவைகளிடத்திலும் அவர்களிடத்திலும் நாம் நேரம் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதை நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிந்தவரிடத்தில் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.